9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீபிகா, நீங்கள் தகவலை தொடரலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளைய தினம் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதே போன்று நாளைய தினம் தமிழகத்தில் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை மறுநாள் 22 என்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் கரூர் ஆகிய 14 மாவட்டங்களுக்கு கனமழை நாளை மறுநாள் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக 26 வரை தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாமில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக குறைந்தபட்சமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகாமணி மற்றும் விருதுநகர் மாவட்டம் மத்திராயிருப்பு பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை நாளைய தினம் 9 மாவட்டங்கள் கனமழையும், அதே போன்று நாளை மறுநாள் 14 மாவட்டங்கள் கனமழையும் எச்சரிக்கை விடுத்து தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சூர்யா அலிபிகா, விரிவான வானிலை தகவல்களுக்கு நன்றி.